ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் வரும் ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தாமரை செல்வன் இயக்கத்தில் கயலானதி சாம் ஜோன்ஸ் நடிக்கும் நதி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ராம்நாத் கோவிந்தோட பிரிவு உபச்சார விழால அவர் நன்றி தெரிவிக்கும் போது பிரதமர் மோடி அவரை கண்டுகொள்ளாமல் கேமராவையே பார்த்து கொண்டிருந்ததா ஒரு வீடியோ இணையதளத்துல பேசு பொருளாக இருக்கு. இந்தியாவுடைய 14வது குடியரசுத் தலைவராக 2017 ராம்நாத் கோவிந்த் பொறுப்பேற்றாரு. அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்று 5 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில அவருக்கு பிரிவு உபசார விழா சனிக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த பிரிவு உபசார விழால குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வருகைக்காக பிரதமர் மோடி, எம்பிக்கள், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் எழுந்து நின்று கொண்டிருந்தாங்க. அப்போது ராம்நாத் கோவிந்த் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கையெடுத்து கும்பிட்டபடி நடந்து வந்தாரு. அப்போது முன்பு நின்று கொண்டிருந்த பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து நன்றி தெரிவித்தாரு. அப்போது மோடி ராம்நாத் கோவிந்த் நன்றி தெரிவித்ததை கவனிக்காமல் கேமராவையே உற்று பார்த்து கொண்டிருந்ததா கூறப்படுது. இதனை தொடர்ந்து சில வினாடிகள் அவர் அருகே நின்ற ராம்நாத் கோவிந்த் பிரதமர் தன்னை பார்க்காததை கண்டு அடுத்த நபரிடம் நகர்ந்து சென்றிருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் அந்த வீடியோ பதிவை ட்விட்டரில் ஷேர் செய்து விமர்சனம் செஞ்சு வர்றாங்க. இந்த நிலையில் முழுமையான வீடியோ காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி ராம்நாத் கோவிந்துக்கு வணக்கம் செலுத்தும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அதாவது முதலிலேயே மோடி ராம்நாத் கோவிந்துக்கு வணக்கம் சொல்றாரு, பின்னர் தான் அவரை கடந்து செல்றாரு. ட்ரிம் செய்யப்பட்ட வீடியோவை தான் பிரிவு உபசார விழால ராம்நாத் கோவிந்த பிரதமர் மோடி புறக்கணித்ததா பதிவிட்டிருக்காங்க என பாஜக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுல பிரதமர் மோடி ராம்நாத் கோவிந்த வாழ்த்திய புகைப்படம் ராம்நாத் கோவிந்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் வரும் ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தாமரை செல்வன் இயக்கத்தில் கயலானதி சாம் ஜோன்ஸ் நடிக்கும் நதி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.